வடமாநிலத்தவர்கள் அதிக அளவுல தமிழகத்துக்கு படையெடுத்து வரதா ஒரு கருத்து பரவலாகிட்டு வருது. இதனால தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு பறிபோகுவதாகவும் தமிழகத்தின் பொருளாதாரம் சீர்குலைக்கப்படுவதாகவும் திட்டமிட்டே ஒரு அச்ச உணர்வு சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு வருது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துக்கு வடமாநிலத்தவர்கள் அதிகமா வராங்க அப்படிங்கறத சமீபத்திய ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா இதனால தமிழருடைய வாய்ப்புகள் நிஜமாகவே பறிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட போறோம். காலம் காலமாகவே மனிதர்கள் இடம்பெயர்ந்து கொண்டுதான் இருக்காங்க. இது நம்ம நாட்டில் மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு இல்ல, உலகம் முழுக்கவே நடக்கிற ஒரு நிகழ்வு தான். நாடு விட்டு நாடு இடம்பெயர்பவர்களை விட ஒரே நாட்டுக்குள்ள ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு இடம்பெயர்பவர்கள் தான் அதிகம் அப்படின்னு ஐநா சபை சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா நாட்டிலேயே ஒரு காலத்துல தமிழர்கள் தான் அதிக அளவுல இடம்பெயர்வு செஞ்சிட்டு இருந்தாங்க. மும்பையில் இருக்கிற முறைசாலா தொழில்துறைக்கு அநேகர் தமிழகத்திலிருந்து போய் வேலை செஞ்சாங்க. எல்லாரும் அங்கே போய் மும்பைக்கு நடுவில் தாராவி அப்படிங்கிற உலகிலேயே மிகப்பெரிய குடிசை பகுதியை உருவாக்குனாங்க. 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர அளவுக்கு வளர்ந்துருக்கு. கடந்த 2014ஆம் ஆண்டு மௌலிவாக்கம் கட்டட விபத்துக்கு அப்புறமா தமிழக அரசு எத்தனை வெளிமாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பை நடத்துச்சு. இந்த கணக்கெடுப்பின் வாயிலா தான் வெளிமாநிலத்தவர்கள் அதிக அளவுக்கு தமிழகத்துக்கு வராங்க அப்படிங்கிற உண்மையும் வெளிவந்துச்சு. இந்த கணக்கெடுப்புல தமிழகத்துல வெளிமாநிலத்தவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேலை செய்யறதா தெரிய வந்துச்சு. உற்பத்தி துறை, தொழில்துறை, கட்டுமான பணிகள்னு பல பேர் பல துறைகள்ல பணியாற்றிட்டு வரதும் தெரிய வந்துச்சு. தமிழகத்துல அதிகபட்சமா 20.9% வெளிமாநிலத்தவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் பணியாற்றிட்டு வராங்க. ஃபோர்ட், ஹுண்டாய், பிஎம்டபிள்யூ, நிசான் போன்ற பல்வேறு தொழிற்சாலைகளில் இவனுடைய உற்பத்தியின் பங்கு பெரியது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்கள் தான் தமிழகத்துக்கு வரும் 51% வெளிமாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளித்தர்ற மாவட்டங்களாக திகழ்கின்றன. சென்னையில் குறிப்பாக கேளம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், செம்மஞ்சேரி, திருப்போரூர் போன்ற பகுதிகள் தான் இந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக ஜவுளித்துறையில் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜவுளித்துறை அதிக அளவில் இருக்கிற கோயம்புத்தூரில் 12.9% பேரும் திருப்பூரில் 9% பேரும் வேலை செய்கிறாங்க. இப்படி தமிழகத்துக்கு வர பல வடமாநிலத்தவர்களில் 90.8% பேர் விவசாயம் பார்த்துட்டு இருந்தவங்க அப்படிங்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. இதில் 41.1% மினிமம் 12வது படிச்சிருக்காங்க. இப்படி வேறு வேறு மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரும் தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்ச சம்பளமே ₹400 மட்டுமே. மாதத்துக்கு சராசரியா ₹8,000 to ₹12,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. குறிப்பா தமிழர்களுக்கு தரப்படுற எந்த விதமான சலுகைகளும், அதாவது பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற எந்த விதமான சலுகைகளும் இவர்களுக்கு தரப்படுவது இல்லை. இது மட்டும் இல்லாம இவங்க தமிழகத்துல பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு முறையான அடையாள அட்டைகள் அவ்வளவு எளிதில் வழங்கப்படுறது இல்லை. பாதுகாப்பற்ற பணிச்சூழல், குறைந்த வருமானம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு தங்கும் இடம் என பல்வேறு பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்கிறாங்க. பணிச்சூழலில் 7.7% வெளிமாநிலத்தவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்படுறதாகவும், 8.6% உளவியல் ரீதியாக தாக்கப்படுறதாகவும், 27.7% வசைகளால் தாக்கப்படுறதாகவும் ஒரு ஆய்வு நமக்கு சொல்லுது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பெருமையாக பேசிக்கிட்டாலும் வட இந்திய தொழிலாளர்களை நம்ம பாரபட்சமாகவே நடத்துகிறோம்னு தோணுது. குறைந்த கூலி, அதிக வேலைப்பழு, அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைன்னு அவங்கள 3ம் தர குடிமக்களாகவே நடத்திட்டு அவங்களே நம்மளுடைய எதிரியாக நினச்சிட்டு இருக்கிற எண்ணம் தமிழக மக்கள்கிட்ட இருக்கிறது மறுக்கவே முடியாது.